एवरीवन वेलकम टू योर इंग्लिश मिस चैनल इन द वीडियो वले समचीर कल्वी 9th स्टैंडर्ड ले फर्स्ट लेसन लर्निंग द गेम इन द लेसन पाक पोरों इदनोडे आथर सचिन टेंडुलकर आथर मट्टुम इल्लाम इवरे पत्तिये इवरे सोल्लिरुक्कार इवर नरेटरुम कूड इप्पो सचिन टेंडुलकर पत्ति दा फुल्ला नाम इदला पाक पोरों इवरे पत्ति इन्नुम कोंजम इंफॉर्मेशन पर्सनल इंफॉर्मेशन नाम वंदु पार्त्तुट्टु अदुक्कप्पुरम लेसनुक्कुल्ल वरलाम सचिन टेंडुलकर वंदु இவரோட ফুল நேம் பார்த்தோம்னா சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படின்றதா இவரோட ফুল நேம் இவர் வந்து ஏப்ரல் 24th 1973 மும்பையில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் பிறந்திருக்காரு இவருடைய கிரிக்கெட் லைஃப்பில் வந்து நிறைய சாதனைகளை இவர் படைச்சிருக்கிறாரு சைல்டுஹுட்லேயே அதாவது 11 வயசுலேயே வந்து இவர் கிரிக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் இவருடைய வேர்ல்டு ரெக்கார்டெலாம் ரொம்ப பெருசு அதாவது 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் பண்ணியிருக்கிறாரு இவருடைய ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அண்ட் த ஒன்லி பிளேயர் டு கம்ப்ளீட் மோர் தென் 30,000 ரன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 30,000 அதாவது 30,000 ரன் எடுத்த ஒரே இவர் வந்து இவர் தான் இவருடைய ரெக்கார்டை வந்து இன்னும் யாரும் பீட் பண்ணலை 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ் இவர் விளையாடிருக்காரு அது மூலமாக அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து 34,357 இவர் ஸ்கோர் பண்ணது இவருடைய இந்த அந்த விளையாடுற அந்த டேலண்ட்டை பொறுத்து இவருக்கு கேல் ரத்ன அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராஜ்யசபாவில் வந்து இவர் எம்பியாக இப்போ இருக்கார் அவர் வந்து கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆனது வந்து 16th November 2013 அப்படி அந்த இயரில் கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆகிட்டார் அவர் வந்து தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்காரு அதுக்கு வந்து லேர்னிங் த கேம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னா சுயசரிதை தன்னை பற்றி தானே எழுதி கொள்வது தான் வந்து என்னது ஆட்டோ பயோகிராஃபி வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் த கேம் பை சச்சின் டெண்டுல்கர் இப்போ டெண்டுல்கர் அவரே வந்து அவரை பற்றி சொல்கிறாரு ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஏஜ் ஐ பிளே டென்னிஸ் பால் கிரிக்கெட் வித் மை காலனி ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டெலிவிஷன் அண்ட் இன் அவர் கேம்ஸ் ஐ ஆஃபன் ட்ரை டு எமுலேட் த மேனரிசம்ஸ் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ் சுனில் கவாஸ்கர் அண்ட் த வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் வைவ் ரிச்சர்ட்ஸ் பட் இட் வாசன்ட் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடிட் ஐ ஆல்சோ லவ்ட் பவுலிங் Throughout my career, I have actually bowled a lot in the nets. அவர் வந்து அவருடைய சின்ன வயசு பருவத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு டென்னிஸ் பாலை வச்சு கிரிக்கெட் வந்து விளையாடிருக்கிறார் அவங்க காலனியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதே மாதிரி கிரிக்கெட்டை வந்து டெலிவிஷனில் பார்க்குறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் யார் யார் அப்படின்னு பார்த்தா சுனில் கவாஸ்கரும் வெஸ்ட் இண்டியன் பிளேயர் வைவ் ரிச்சர்ட்ஸும் இவங்களுடைய மேனரிசமை வந்து இவர் அடிக்கடி வந்து இமிட்டேட் பண்ணுவாராம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி நிறைய அவர் படிச்சிருக்காரு அதே மாதிரி இவருக்கும் வந்து பவுலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இவருடைய கேரியரில் அதாவது இவருடைய அந்த கிரிக்கெட் பயணத்தில் என்ன பண்ணியிருக்காரு நிறைய முறை வந்து நெட்டில் வந்து பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு நெக்ஸ்ட் பேராகிராஃப் போவோம் ஐ வாஸ் தென் ஸ்டடியிங் இன் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை பட் மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர்டு டு அதர் ஸ்கூல்ஸ் இன் மும்பை சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் வேர் ரமாகந்த் அச்ரேகர் சார் வாஸ் த கிரிக்கெட் கோச் கேவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு த கேம் ஆஃப் கிரிக்கெட் அதாவது இவர் வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறார் இவங்க பிரதர் வந்து எங்கே படிக்கிறார் அப்படின்னா சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் அந்த ஸ்கூலில் படிக்கிறாரு அவங்க பிரதர் பேர் வந்து அஜித் அந்த சாரதாஸ்ரம் ஸ்கூலில் தான் வந்து ரமாகந்த் அச்ரேகர் அப்படின்றவர் கிரிக்கெட் கோச் வந்து அங்கே வந்து கிரிக்கெட் கோச் பண்ணிகிட்டு இருப்பார் இவங்க ஸ்கூலில் கிரிக்கெட் கோச்லாம் கிடையாது அவர் நிறைய சம்மர் கேம்ப்லாம் கூட நடத்துவார் சம்மர் கேம்ப் அப்படின்னா அந்த மே மாதத்தில் வந்து கிரிக்கெட் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து அவர் வந்து தனியாக வந்து ஒரு கேம்ப் மாதிரி போடுவார் அப்போ அஜித் வந்து என்ன பண்ணுற இவருடைய அண்ணன் வந்து இவரை ஒரு நாள் வந்து அந்த சார்கிட்ட ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இவர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து எனி ஒன் குட் கம் அ ட்ரையல் அட் த கேம்ப் யார் வேணால் வந்து ட்ரையல் பார்க்கலாம் சாருக்கு வந்து பிடிச்சிருந்தால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணுவார் இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவார் அப்போ இவர் போய் சேரும்பொழுது இவருக்கு என்ன வயசு அப்படின்னா 11 வயசு அதை என்ன ஒரு ரெசம்பிளன்ஸ்னால் அவருடைய அச்ரேகர் சார் இருக்கார் இல்லையா அவரும் வந்து 1943 11 வயசில் தான் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இவரும் அதே வயசில் போய் அவர்கிட்ட கிரிக்கெட்டு கற்றுக்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்போ அதே வயசில் போய் ஜாயின் பண்ணிட்டார் தேர்ட் பேராகிராஃப் ஐ ஹாவ் நெவர் பேட்டட் இன் த நெட்ஸ் பிஃபோர் அண்ட் ஃபெல் சம்வாட் ஓவர் அவுட் வித் சோ மெனி பீப்புள் அரவுண்ட் When I was asked to bat, I was not at all comfortable. With sir watching me so closely, I failed to make an impact. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that
ஹீ ஷுட் பிரிங் மீ பேக் வென் ஐ வாஸ் லிட்டில் ஓல்டர். அதாவது இவர் என்ன அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நெட்டில் வந்து பேட் பண்ணி சொல்லி காமிக்க சொல்லியிருக்கிறாரு சார். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து க்ளோஸாக நம்மளை பார்க்கும்போது நல்லா பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தடுமாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் கொஞ்சம் தடுமாற்றம் வந்திருக்குது. அப்போ வந்து சார் என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணன் அஜித்தை கூப்பிட்டு, இவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் இவருடைய விருப்பம்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரிக்கெட் கேம்பில் சேரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது வந்து இப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அந்த காலனியில் மற்ற பிள்ளைங்களோட விளையாடுறத அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க சார்கிட்ட போய் சொல்கிறாரு, சார் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, அவன் காலனியில் விளையாடும் போது இங்கே இருக்கிறத விட நல்லாவே விளையாடுவான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து இவருக்காக பேசுகிறாரு. அப்புறம் மறுநாள் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாரு சார்கிட்ட. சார் வந்து சரி நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் வெளியில் போகிற மாதிரி பண்ணிவிட்டு வெளியிலிருந்து இவரை வாட்ச் பண்ணுறாரு. அப்போது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சாரும் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. Involved a session every morning and evening at Shivaji Park. I would practice between 7:30 a.m. and 10:30 a.m. in the morning. Then I had come back in the afternoon and practiced till late evening. The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. Traveling to Shivaji Park took 40 minutes from my house in Bandra and I had to catch an early morning bus to make it on time. அதாவது இவருடைய அந்த சம்மர் கேம்ப் தினம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் வந்து 7:30 10:30 ஸ்டார்ட் ஆகும். சம்மர் கேம்ப் வந்து சிவாஜி பார்க்கில் தான் நடக்கும், மும்பையில் இருக்கக்கூடிய சிவாஜி பார்க்கில் நடக்கும். காலையில் 7:30 10:30 வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸுக்கு அவர் போகணும். அப்போ இது காலையில் போகணும், திரும்பி வீட்டுக்கு வரணும், திருப்பி ஈவினிங் போகணும். இந்த ஷெடியூல் வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது இவங்க வீட்டிலேருந்து சிவாஜி பார்க்குக்கு போகிறதுக்கு வந்து 40 minutes ஆகுது, 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வீடு வந்து பாந்த்ராவில் இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணணும், காலையிலே போகணும் அப்படின்னா காலையிலே இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் அவர் போயாகணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் அக்கம்பனிடு மீ டு கெட் மீ யூஸ்டு டு த ருட்டீன். டியூரிங் த பஸ் ஜேர்னிஸ் ஹீ வுட் டாக் டு மீ அபவுட் த நியூசன்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது நியூசன்ஸ் இல்லை, நுவான்சஸ். Nuances of batting and I always enjoyed these conversations a lot. In fact, the one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. அதாவது இந்த டெய்லி இவர் வந்து போகிறதுக்காக அவங்க அண்ணன் அஜித் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 நாள் வந்து அந்த ரொட்டீனாக அவர் காலையில் போகிறதுக்கும் ஈவினிங் போகிறதுக்கும் வந்து கூடவே வந்து விட்டுட்டு கூடவே கூப்பிட்டுட்டு வந்தார். அந்த பஸ் ஜேர்னியில் இவர் அண்ணன் வந்து என்ன பண்ணுவார், அந்த பேட்டிங் பற்றியும் அந்த பேட்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் நுவான்சஸ் அப்படின்னா டெக்னிக்ஸ் எப்படிலாம் பேட்டிங் பண்ணும்போது அந்த பேட்டை எப்படிலாம் ஹோல்ட் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய சொல்வாராம். அது அவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே சமயம் அந்த பேட்டிங் சம்மந்தமான ஹின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டை வந்து அஜித் வந்து அவங்க அண்ணன் வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இவருடைய கேரியர் ஃபுல்லும் இவருடைய கிரிக்கெட் விளையாடின அந்த நாள் ஃபுல்லுமே வந்து அவருக்கு அந்த கோச்சிங் மேனுவல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஸ் எ சைல்டு ஐ ஹேட் ஒன்லி ஒன் செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ் அண்ட் த ரொட்டீன் வாஸ் டு வாஷ் தெம் ஆஸ் சூன் ஆஸ் ஐ ஹேட் ரிட்டர்ன் ஃப்ரம் த மார்னிங் செஷன். வைல் ஐ ஹேட் மை லஞ்ச் த க்ளோத்ஸ் வுட் ட்ரை அவுட் இன் த சன் அண்ட் ஐ வுட் வேர் தெம் அகெயின் இன் த ஆஃப்டர்நூன். The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. The system worked well apart from my pockets. அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருந்ததால் எனக்கு வந்து ஒரே ஒரு செட் ஆஃப் அந்த கிரிக்கெட் க்ளோத்ஸ் தான் இருந்தது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போடுறதுக்கான அந்த ட்ரெஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன், காலையில் வந்து கிளாஸுக்கு போயிட்டு வந்து மதியானம் நான் சாப்பிட்றது முடிக்கிறதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிவிடுவேன், துவைச்சி போட்டு காய வச்சுருவேன். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பணும் ஈவினிங் கிளாஸுக்கு. அதனால் அந்த காஞ்சிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸையும் திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு நான் ஈவினிங் போயிடுவேன். ஆனால் ட்ரெஸ் எல்லா பார்த்தும் காஞ்சிரும், என்னோடய பாக்கெட் பகுதி மட்டும் காயாது. ட்ரெஸ்ஸில் பேக்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேக்கெட் பகுதி மட்டும் கொஞ்சம் வெட்டாகவே இருக்கும். அந்த வெட்டான பேக்கெட்டோடையே தான் அவருடைய அந்த மொத்த கேம்ப்புமே நடந்து முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த காலையில் துவைச்சி போகிறது
மதியானம் அதை எடுத்து போட்டுக்கிறது, அப்புறம் வந்து ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அதை துவச்சி போகிறது, திருப்பி காலையில் போட்டு போகிறது அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அந்த வெட்டான அந்த ஈரமான அந்த பேக்கெட்டோடைய பேக்கெட் வச்சு ட்ரெஸ்ஸோடைய தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சம்மர் கேம்ப் ஃபுல்லும் விளையாடியிருக்காரு. சார் ஹேட் ஸ்டார்டட் டேக்கிங் அன் ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன் மை பேட்டிங் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி டூ மந்த்ஸ் informed as it that I had the potential to be a good cricketer if I practiced all year round. However, my school, the new English school in Bandra, did not have cricket facilities and sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously. அப்போ வந்து இவர் இந்த விளையாடிட்டுருக்க இந்த சம்மர் கேம்பில் அவங்க சார் வந்து இவரை கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து நல்லா விளையாடுறாரு, இவர் வந்து இயர் ஃபுல்லும் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து நல்லா வந்து கோச்சிங் எடுத்துக்கிட்டால் இவர் நல்லா விளையாட முடியும், நல்லா ஷைன் பண்ண முடியும், அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஸ்கூலை மாற்றலாம், இதையே கண்டினியூ பண்ண போகிறாரு, கிரிக்கெட் தான் அவருடைய பேஷன், அதாவது கிரிக்கெட் தான் இவருடைய தீவிரமான ஒரு குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூலை மாற்றிக்கிட்டு இந்த சாரதாஷ்ரம் ஸ்கூலுக்கே வந்துடலாம். ஏன்னா இவர் படித்த அந்த பாந்த்ராவில் இருக்கக்கூடிய நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் கோச்சிங்லாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து சார் வந்து அவங்க அண்ணன் அஜித்தை கூப்பிட்டு இதை சொல்கிறார். One evening, sir called my father and put forward his suggestion. Ajit was in the room with my father at the time and they both accepted that it was necessary if cricket was to be my priority. My father sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. அதாவது ஒரு நாள் சாயந்தர நேரத்தில் வந்து அவங்க சார் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறார், அதாவது அவருடைய சஜஷனை வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க அண்ணனும் அவங்க அப்பா கூட இருக்கிறாரு, அவங்க அப்பா கூட சார் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனும் கூட இருக்காரு. அப்போ அவங்க சார் வந்து சொல்கிறாரு, அதாவது கிரிக்கெட்டு தான் பேஷன் அப்படின்னு முடிவாயிட்டா நீங்கள் வந்து ஸ்கூலை மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறதே திருப்பி அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு. அவங்க அப்பா அவங்க சார்கிட்ட பேசிட்டு வந்து இவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து கிரிக்கெட் தான் விளையாட போகிற, கிரிக்கெட்டில் வந்து உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து ஸ்கூலை மாற்றத்தில் எனக்கு எந்த ஒரு விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஸ்கூலு மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். ஐ அஷ்யூர்டு ஹிம் ஐ வாஸ் அண்ட் ஸோ இட் வாஸ் அக்ரீட் தட் ஐ ஷுட் மூவ் டு சாரதாஷ்ரம் வித்யா மந்திர் வேர் அச்ரீகர் சார் வாஸ் த கிரிக்கெட் கோச். ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்டு இன் டு கிரிக்கெட் which acted as a kind of safety valve. My father always said that all he wanted to me to do was give it my best effort without worrying about the results. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கேட்டோன்னே என்ன பண்ணிட்டேன், ஆமாம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த ஸ்கூல்லே சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்புறம் அந்த சாரதாஷ்ரம் ஸ்கூலுக்கே வந்து சேர்த்து விட்டுறாங்க. கிரிக்கெட் கோச் நல்லா போயிட்டுருக்குது. அவங்க சார் என்ன பண்ணுறாரு, இவருடைய நிறைய எனர்ஜிஸ் அப்போ இருக்கும், இந்த டீனேஜில் நிறைய எனர்ஜிஸ் இருக்கும் பிள்ளைங்களுக்கு, அது வேறு வேறு வகையில் வேறு மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி சிலர் கெட்ட வழியில் யூஸ் பண்ணி கெட்டவங்களாகவும் மாறிடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாங்க, இவர் சாரு இவருடைய அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அப்படியே சேனலைஸ் பண்ணி கிரிக்கெட்டுக்குள்ளே போட்டு அதில் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பயன்படுத்தினார் இவருடைய எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே. அப்போ அது வந்து அவருக்கு ஒரு சேஃப்டி வால்வாகவும் இருந்தது, சேஃப்டி வால்வ்னு ஒரு பாதுகாப்பாகவும் இருந்தது, வேறு எந்த வழியிலையும் போய் கெட்டு போயிடாமல் அப்படி கிரிக்கெட் ஒன்றையே குறிக்கோளாக வச்சுட்டு அதையே நோக்கி பயணம் பண்ணுறது வந்து அது ஒரு பாதுகாப்பாகவும் இருந்தது. அவங்க அப்பா என்ன சொல்வார் அடிக்கடி அப்படின்னா, நீ என்ன பண்ணுறையோ அதை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் அதனுடைய விலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நீ என்ன பண்ணணும், நீ செய்கிற வேலையை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா அவருக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவாராம். இது வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட் இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.